பெண்கள் முக்கியமாக எல்லாருமே சொல்வாங்க பாசிட்டிவ் போரசஸ் ஐம்பது வயசுக்கு மேலே வருது வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது வயசு வந்து நம்ம எலும்புகளையும் உடம்புகளையும் நம்ம பார்த்துக்க ஆரம்பிக்கிறோம் எப்படி பார்த்துக்க ஆரம்பிக்கிறது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது தப்பு இல்லை பட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு ஈடாகாது ரியல் ஃபுட்ஸ் கம் ஃபஸ்ட் ஆல்வேஸ் ஸோ அந்த நேரத்தில் நம்ம தூக்கம் உடம்புக்கு ஒரு சரியான தூக்கம் கொடுக்காம ரெஸ்ட் கொடுக்காமல் வேலை பண்ணால் கண்டிப்பாக பாசிட்டிவ் போரோசஸ் மட்டும் இல்லை எலும்புக்கு நம்ம கால்சியம் எவ்வளோ முக்கியம் சொல்கிறோமோ முக்கியம் தமிழ் வணக்கம் ஒரு நோய் நம்மளை தாக்குது ஒரு வியாதி நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் நம்ம உடம்புல தென்படும் ஒரு சில சமயங்கள் அது வெளிப்படையா தெரியாம கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வகையை சேர்ந்த ஒரு நோய் ஆஸ்திரியோஸ் பெரும்பாலான பெண்களை தாக்குற ஒரு நோயாக இது மாறி இருக்கு இந்த வியாதி ஏன் ஏற்படுது இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறது எப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு மருத்துவர் அஸ்வின் விஜய்கிட்ட பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் பிரமிலா இந்த ஆஸ்டியோபரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி பல பெண்களை வந்து ரொம்ப மோசமாக தாக்குது அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது இது பெண்களை அதிகமாக தாக்குவதற்கான காரணம் கேட்ட கேள்வி பெண்களுக்கு ஏன் அதிகம் வருதுன்னா நம்ம ஹார்மோனல் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டோட்டலாக வேறு ஆண்களுக்கு மெயினாக டெஸ்டோஸ்டரோன்ற ஹார்மோன் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜென்ற ஒரு ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஒரு ஹார்மோன் இருக்குது பட் ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப முக்கியம் மெனப்பாஸ் மாதவிடாய் நின்று போகுது இல்லைங்களா நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டு வயசு சராசரியாக பெண்களுக்கு நின்று போகிற ஒரு சூழல் ஏற்படுது ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எலும்புகள் வலுவாக வச்சுக்கிறதுக்கு ஸோ ஈஸ்ட்ரோஜன் மெனப்பாஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது அளவுக்கு அதிகமாக குறைய ஆரம்பிக்குது ஸோ உடனே ஒரு ஷாக் பாடிக்கு ஸோ பெண்கள் வந்து பாஸ்டியோபுரோசுக்கு உள்ளாராங்க இதுதான் ஒரு காமன் காரணம் ரெண்டாவது ஜென்ரலாக பெண்களோட ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் ஆண்களோட அந்த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் எலும்பு எலும்போட சைஸ் எலும்பு ஸ்ட்ரக்சரெல்லாம் இருக்குது இல்லையா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ இது ரெண்டு தான் காரணங்கள் இப்போ ஒரு சிலவங்களுக்கு இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து மெனோபாஸுங்கிறது ரொம்ப முன்னாடியே ப்ரீ மெச்சுர் மெனோபாஸ் வருதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த ப்ரீ மெச்சுர் மெனோபாஸ் வரும்போது இந்த எலும்புனுடைய இதுவும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது கரெக்டாக கேட்டீங்க முக்கியமாக இப்போ இருக்க காலகள் அப்புறமேலாம் ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு கூட மெனோபாஸ் ரிப்போர்ட் செய்யப்படுது ப்ளஸ் அதனால ஆஸ்டியோபோரசு சீக்கிரமாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வருதுன்னு கூட நான் சொல்வேன் முக்கியமான காரணங்கள் ரெண்டு தான் ஒன்று லைஃப் ஸ்டைல் ஊட்டச்சத்துக்கு கம்மியாக இருக்கிற உணவுகள் ரெண்டாவது முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெண்கள் நல்லா உடல் அளவில் அதிகமாக உழைப்பாங்க பட் இப்போ உட்காந்து வேலை பார்க்கறக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ ஒர்க்கிங் ஜாப்ஸ் டெஸ்க் ஜாப்ஸ் ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள் மெயினாக வந்து மாதவிடாய் சீக்கிரமாக வர்றதுக்கு பொதுவாக நம்மளுடைய ஒர்க் கல்ச்சர் அப்படின்றது வந்து ஒரு ஒரு அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னாலே பெரும்பாலானவர்கள் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு போகிறாங்க அதுலேயும் ஒரு சிலவங்க வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து டேட் ஃபுல்லாக எனக்கு டைம் கிடைக்குது இல்லை என் லைஃபை வாழ்கிறதுக்கு நைட்டு வந்து ரெஸ்டிங் டைம் தானே அதை நான் வந்து ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் த்ரூ அவுட் டே வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து வாழலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஷிஃப்ட்னால என்ன இஷ்யூ டாக்டர் அந்த ஆஸ்ட்ரியோபிரோசஸ்க்கு இதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்களே ஏன் அது இது ஏன்னா பிரமிளா ஆஸ்டியோபரோசஸ் மட்டும் இல்லை பல விஷயங்களுக்கு இது ஒரு காரணம் ஏன்னா நார்மலாக நம்ம உடம்புல வந்து செக்காடியன் ரிதம்னு சொல்லுவோம் ஸோ ஒரு இத்தனை மணிக்கு இந்த உறுப்பு வேலை செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின்னா அதுக்கு ஒரு நேரத்தில் வேலை செய்யும் லங்ஸ்னா ஒரு நேரத்தில் வேலை செய்யும் லங் முக்கால்வாசி நேரம் வேலை செய்யும் பட் மற்ற உறுப்புகள் நான் சொல்றேன் சொல்கிறேன் ஸோ முக்கியமாக நைட்டு இந்த ஒம்போதுலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் பாடி வந்து தன் ரிப்பேர் செஞ்சுக்கக்கூடிய நேரம் முக்கியமாக பத்துலஞ்சு அஞ்சு ஸோ அதுக்கு அந்த தூக்கத்துலேயே வந்து சில விதமாக ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கான ஒரு ஆழ்நிலை தூக்கத்துக்கு உடம்பு போகும் போகும்போது சில உறுப்புகள் வந்து அந்த நேரத்தில் தன்னை சரி செஞ்சு கொடுக்க நேரம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம தூக்க உடம்புக்கு சரியான தூக்கம் கொடுக்காம ரெஸ்ட் கொடுக்காம வேலை பண்ணால் கண்டிப்பாக அவுஸ்டியோ போரோசஸ் மட்டும் இல்லை பல பாதிப்புகள் கொலஸ்ட்ரால் இனோ டயபெட்டிஸ் சோன் அண்ட் சோஃபோர்த் நிறைய நோய்களுக்கு மக்கள் உள்ளாடுறதுக்கு ஒரு காரணம் அந்த ரிதம் டிஸ்டர்பாக இருந்தாலும் ஏன்னா நைட்டில் சரியாக தூக்கம் இல்லை ஸோ அப்போ பாடியில் ஒரு கிளாக் இருக்குன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக டாக்டர் இந்த எலும்பு பிரச்சனை அப்படின்னாலே பொதுவான ஒரு சில விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு நம்பிக்கை அதாவது நம்ம வந்து கேல்சியம் டேப்லெட்ஸ் சாப்பிட்டா எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் முட்டை சாப்பிட்டா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் கீரை சாப்பிட்லாம் கேல்சியம் ரிச் ஃபுட்டாக எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க இதை இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது எவ்வளோ பலன் அளிக்கும் டாக்டர் அதை டேப்லெட்ஸ்னு சொல்கிறதோடையில நான் சப்ளிமெண்ட்னு சொல்வேன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்வேன் இப்போ இருக்க காலத்தில் ஏன்னா முன்னாடி நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி மு வருஷம் முன்னாடி வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம் இல்லை ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டோம்னா அதில் ஒரு ஆரஞ்சு படத்துக்கான என்ன தேவையான விட்டமின்ஸு நியூட்ரிஷன் எல்லாம் அதில் இருந்துச்சு இப்போ இருக்கிற காலத்தில் இந்த ஃபார்மிங் மெஷர்ஸாக இருக்கட்டும் மண் வளம் குறைஞ்சி பரி பல காரணங்களால் அதே ஒரு ஆரஞ்சு நீங்கள் கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் கிடைக்கணும்னா எட்டு ஆரஞ்சு சாப்பிட வேண்டியது இருக்குது ஸோ எட்டு ஆரஞ்சு சாப்பிட்றது ப்ராக்டிக்கல் கிடையாது இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு பழங்களுக்கும் பொருந்தும் அரிசி கோதுமை எல்லாத்துக்குமே பொருந்தும் ஸோ தேவையான இப்போ ஒரு கிலோவில் நமக்கு எவ்வளோ சத்து அரிசியில் கிடச்சிடோ இப்போ வந்து அது கிலோ கிடைக்குதுங்கிறாங்க அப்போ நம்ம மனுஷனால் எவ்வளோ சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு ஸோ அந்த தருணத்தில் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது தப்பு இல்லை பட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு ஈடாகாது ரியல் ஃபுட்ஸ் கம் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் நம்ம பச்சை காய்கறிகள் எப்பயும் போல் விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகள் எல்லோரும் பால்ன்னு சொல்லுவாங்க பால் நிறைய பேசினா அதை பற்றி ஏன்னா பால் ஆக்சுவலி இட்ஸ் நாட் குட் அது அந்த காண்ட்ரவர்ஷியல் டாபிக் அது நான் தனியாக அவங்ககிட்ட நம்ம வி வில் டாக் அபவுட் ஆன செப்பரேட் வீடியோ பட் பால் வந்து கால்சியம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி பழகிட்டாங்க அது மட்டும் அது கிடையாது அதை பற்றி நம்ம பேசுவோம் ஆனால் பச்சை காய்கறிகள் விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகள் எல்லாத்துக்கும் மேலே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது பிகாஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் டு த போன்ஸ் மேக் போன்ஸ் க்ரோ இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் எல்லாம் நினைக்கிறாங்க சாப்பிட்டா சாப்பிட்டா மட்டும் நம்ம எலும்புகள் வலுவாயிரும் கிடையாது நீங்கள் உடம்புக்கு வந்து நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக சாப்பாட்டை விட மூமெண்ட் முக்கியம் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம் காலையில் ஒரு அரை மணி நேரம் சூரிய வெளிச்சம் முக்கியம் ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மூவ் முக்கியம் சூரிய விளிச்சத்தில் என்ன கிடைக்கிது டாக்டர் சூரிய சூரிய வெளிச்சத்தில் விட்டமின் டி கிடைக்குது விட்டமின் டியோட மெயின் சோர்ஸ் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான சோர்ஸ் வந்து சூரியன் மட்டும்தான் சூரிய வெளிச்சம் நம்ம ஸ்கின்ல பட்டு அது உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் ப்ராசஸில் அது விட்டமின் மாறுது எலும்புக்கு நம்ம கால்சியம் எவ்வளோ முக்கியம் சொல்கிறோமோ ஈக்குவலாக விட்டமின் டியும் முக்கியம் நம்ம சாப்பிட்ற ஆகாரங்களில் இருக்கிற கால்சியம் உடம்புல போய் சேரணுன்னாலும் விட்டமின் டி முக்கியம் இந்த ஆஸ்டியோபெரோசிஸ் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அதை அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் ரொம்ப அழகான கேள்வி பிரமையில ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு பெண்கள் முக்கியமாக எல்லாருமே சொல்லுவாங்க ஆஸ்டியோபொரோசிஸ் ஐம்பது வயசுக்கு மேலே வருது வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு அஞ்சுலேருந்து நாற்பது வயசுலேருந்து நம்ம எலும்புகளையும் உடம்புகளையும் நம்ம பார்த்துக்க ஆரம்பிக்கணும் எப்படி பார்த்துக்க ஆரம்பிக்கிறது மூணு விஷயங்கள் ஒன்று உடம்பு மூவ் பண்ணணும் மூவ்மெண்ட் நீங்கள் வாக்கிங் போகாத ஒரு மனுஷனாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணாத ஒரு மனுஷனாக இருந்தால் ஏதாவது உடற்பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக உள்ள கொண்டு வரணும் யோகா பண்ணுங்கள் ஜிம் போங்க ஓடுங்க வாட் எவர் இட் இஸ் மூவ் யுவர் பாடி பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆன் யுவர் போன்ஸ் தட் கிரியேட்ஸ் மோர் ஆஸ்டியோ பிளாஸ்ட் ஆஸ்டியோ ப்ளாஸ்ட்னால் அதுதான் போன் பில்டிங் செல்ஸ் அது அதிகமாகணும்னா நம்ம உடம்புக்கு நம்ம வேலை கொடுக்கணும் பாசிட்டிவ் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணால் இன்னும் நல்லது நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு வெயிட் லிஃப்டிங் பண்ணலாமா நம்ம ஊரில் அப்படின்னு

பச்சை காய்கறிகள் கண்டிப்பாக நம்ம உணவு பழக்கத்தில் இருக்கணும் விட்டமின் சி உள்ள உணவுகள் நம்ம ஊரில் கொய்யா கிடைக்குது ரொம்ப காமனாக கிடைக்குது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் ஆரஞ்ச் அண்ட் கொய்யா டெய்லி ஒரு சர்விங் சாப்பிட்டு பாடுங்க ஸோ தீஸ் த்ரீ திங்ஸ் டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ ப்ரிவென்ட் ஆஸ்டிவ்